சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி இந்தியா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணது மட்டுமல்லாமல் 30 வருடத்துக்கு பிறகு எந்த ஆசிய டீமும் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவை கேப்டவுனில் வின் பண்ணதே கிடையாதுங்க. குறிப்பாக டெஸ்ட்டே வின் பண்ணது கிடையாது. பட் இந்தியா ஒரு ஆசிய டீமாக போய் வந்துட்டு 30 வருடத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் சாதிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய டீம் இந்த ஸ்பார்க்காக என்னென்னு தெரியலங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் இந்த வருடம் தான் நடைபெற உள்ளது. ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களா, இந்த ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வழிவிட்டு இவங்க ஒதுங்குற மாதிரி. ஆனால் இல்லைங்க, பிசிசிஐ விடலை. இல்லை, நீங்கள் இந்த T20 வேர்ல்டு கப் டெஃபினட்டாக விளையாடணும், சேம் டைம் அது நம்மளோட இலக்காக இருக்கணும், அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு T20 ஃபார்மெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ண, நீண்ட அதாவது என்ன சொல்கிறது, நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு ஓகே பண்ணியிருக்காங்க விளையாட. ஒரு சூப்பரான ஸ்குவாட் வந்துட்டு சற்று முன் அப்டேட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. தற்காலிகமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக கிடையாது என்று தான் சொல்லணும். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 3 T20 மேட்ச் வந்துட்டு இந்திய மண்ணில் ஃபைட் பண்ணுறாங்க. முதல் T20 மேட்ச் மொஹாலி, செகண்ட் T20 மேட்ச் வந்துட்டு இந்தூர், மூன்றாவது மேட்ச் வந்துட்டு பெங்களூர். இந்திய டீமை பொறுத்தவரை பழக்கப்பட்ட ஆடுகளும் தான், ஏன்னா ஐபிஎல்ல இந்த 3 ஆடுகளத்திலையும் அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நிலையில் இந்த ஸ்குவாடு அதாவது 16 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 16 பிளேயர் தான் டைரெக்டாக வந்துட்டு இந்த வருடம் T20 வேர்ல்டு கப்பில் விளையாட போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்குவாடை வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு பார்க்கலாம். விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, நாங்கள் டெஃபினட்டாக இந்த வருடம் வேர்ல்டு கப் ப்ளே பண்ணுவோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்களா நம்ம குயிக்காக வந்துட்டு பார்க்கலாம். அதாவது ஜெய்ஸ்வாலுக்கு இடம் கிடைச்சிருக்குங்க. சுபன் கில் வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவர் T20 ஃபார்மேட் செட் ஆகலை, அவருக்கு பதிலாக தான் வந்துட்டு விராட் கோலி ப்ளே பண்ண போகிறாரு. இதற்கு முன்பு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான T20 ஃபார்மேட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த டீம் தான் ஏறத்தாலும் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஒரு 2 மாற்றம் தான். கிக்வாட், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்தர் ஜடேஜா, இசான் கிசான், ஜித்தே சர்மா, 2 கீப்பர் இடம் பிடிச்சிருந்தாங்க இல்லையா. ஜித்தே சர்மாவை ட்ராப் பண்ணிட்டு ரோஹித் ப்ளே பண்ணுறாரு. ஓகேவா, ரோஹித்தும் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் தொடக்க வீரராக இறங்க போகிறாங்க. அண்ட் அடுத்து ரவி பிஸ்னாய், குல்தீப், அசரதீப் சிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு பும்ரா ப்ளே பண்ணுறாருங்க. அடுத்து முகமது சிராஜ், முகேஷ்குமார், தீபக் சிகார் வந்துட்டு விளையாடுவாங்க என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. தீபக் சிகாருக்கு விளையாட முடியலைனா, ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காருங்க, அந்த சோகத்தில் இருக்கார். இந்த நிலையில் அவர் விளையாடலைன்னா அசரதீப் சிங் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. அதிகாரப்பூர்வமாக முதன்மையாக இந்த ஸ்குவாடை வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்திய டீம் ஸ்குவாடு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரோஹித் சர்மா தான் மீண்டும் T20 ஃபார்மெட் கேப்டன் பண்ண போகிறார். இதிலேருந்து தெரியுதுங்க, இந்த வருடம் T20 வேர்ல்டு கப் வர அவர் T20 ஃபார்மெட் கேப்டன் பண்ணிவிட்டு ரிட்டைர்மெண்ட் அப்டேட் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தியை அவர் தரப்பிலிருந்தே வெளிவந்திருக்கு என்றே சொல்லலாங்க. KL ராகுலும் இந்த ஸ்குவாடில் இன்க்ளூடிங். ஓகே.